ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு கோர்ஸோடைய ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு சீரியஸாக என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா போட்டுக்கிட்டுருக்கோம். ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம், அந்த கோர்ஸ் ஏன் படிக்கிறோம், இந்த கோர்ஸ் படித்தா என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் போகலாம் அப்படிங்கக்கூடிய இந்த சீரீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா போய்கிட்டுருக்கு நம்ம சேனலில். ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அந்த கோர்ஸோடைய ஃபுல்லாக அதை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸையும், இந்த கோர்ஸை எங்கே படிக்கலாம், எது பெஸ்ட்டான காலேஜஸ், இது நம்ம ஒரு டைப்பாக போட்டுக்கிட்டுருக்கும் போது, இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸ் படித்தா எந்தெந்த மாதிரியான வேலைக்கெலாம் போகலாம் அப்படிங்கக்கூடிய அதையும் நம்ம வந்துட்டு இன்னொரு பக்கம் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இது கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் எல்லாருக்குமே வந்துட்டு படிக்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக வேலைக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா படிக்கிறோம். ஸோ அப்படி படிக்கக்கூடிய அந்த கோர்ஸுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காகவே தான் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு வெர்ஷன் வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபுல்லாகவாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பெல் ஐக்கான் அதை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இன்றைக்கி ஒரு சப்ஜெக்டை, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு 9 விதமான ஜாப் டீட்டெயில்ஸ் தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நேராக உள்ளே பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி முடித்தால், கெமிஸ்ட்ரி முடித்த அந்த டிகிரி கேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான 9 டிஃப்ரெண்ட்டான ஜாப் டீட்டெயில்ஸ் தான் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இந்த இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப். ஸோ ஃபாரன்சிக் அப்படின்னு சொல்கிறது தெரியும் இல்லையா, தடயவியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கக்கூடிய அந்த டிகிரி ஹோல்டர்ஸை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிறாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில். ஃபாரன்சிக் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், க்ரைம் சீன் எவிடன்ஸ், ஸோ இந்த மாதிரியான த்ரில்லிங்கான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரைம் சீன் எவிடன்ஸில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், அந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் உள்ளடக்கும். ஸோ அதுக்கு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியர். ஸோ இது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும், கெமிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் பிடெக்கில், அதாவது பிஇயில் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஸோ இது படிச்சிருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரி இந்த பிளான், ஒரு கெமிக்கல் பிளான், ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு அவுட்புட் ப்ராடக்ட் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸிகாலஜிஸ்ட். டாக்ஸிகாலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாய்சன், ட்ரக்கு, ஸோ இதை பற்றியான டீலிங், ஸோ ஒரு பாய்சன் அப்படிங்கிற இது எந்த மாதிரி இருக்குது, அதோடைய கெமிக்கல் நேச்சர் என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இதை பற்றியான இது வந்துட்டு ஒரு பாய்சன் மேக் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி, அந்த கெமிக்கல், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணுறது. அப்புறம் ட்ரக்ஸு, ஸோ இதோடைய நேச்சர், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸிகாலஜிஸ்ட் அது லிஸ்ட்டுக்குள்ளே வரும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி படிச்சுருந்தா எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது இல்லையா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் அதோடைய நேச்சர் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஹசார்டஸ் கெமிக்கலை வந்துட்டு எப்படி நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், ஸோ இந்த ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், அதிலிருந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும், ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை பற்றி சொல்கிறதுக்கு, இந்த ஹசார்டஸ் கெமிக்கல்ஸை வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு யார் தான் தேவைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி முடிச்சக்கூடிய கேடர்ஸ் தான் தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோலு கெமிஸ்ட். ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் கெமிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்காங்க. ஸோ அந்த கெமிக்கல் ப்ராடக்டோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு கட்டாயமாக கெமிஸ்ட்ரி முடித்தவங்க தான் தேவைப்படுவாங்க. ஸோ ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் கெமிஸ்ட்டுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தா
நம்ம எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயோகெமிஸ்ட். ஸோ இந்த பயோகெமிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கலாக நடக்கக்கூடிய வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு யார் தேவைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி முடித்தவங்களும் தேவைப்படுறாங்க, பயோகெமிஸ்ட்ரி முடித்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மகாலஜிஸ்ட். ஸோ ஃபார்மகாலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசி டிபார்ட்மெண்ட், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா முழுக்க முழுக்க அது என்ன தான் அப்படின்னா கெமிக்கல்ஸ் தான். ஸோ இந்த கெமிக்கல்ஸில் இருந்து உருவாக்கக்கூடிய அந்த மருந்துகள், அந்த மருந்தோடைய வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபார்முலாஸ், எவ்வளோ மருந்து அந்த எவ்வளோ மருந்தில் எவ்வளோ விதமான கெமிக்கல்ஸ் இருக்குது, அதோடைய ப்ரொபோஷன்ஸ் என்ன, அதோடைய ரியாக்ஷன் என்ன, அதோடைய சைட் எஃபெக்ட் என்ன, சிது இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மகாலஜிஸ்ட் அதுக்குள்ளே தான் வருது. ஸோ அந்த ஃபார்மகாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஸோ கெமிஸ்ட்ரி கேடர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி டெக்னாலஜிஸ்ட். ஃபுட் சேஃப்டி டெக்னாலஜிஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கோர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுனாலே கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு எலிஜிபிலிட்டியாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபுட் சேஃப்டி அந்த ஆஃபீஸர் ஆகிறது அப்படிங்கும்போது என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு, ஒரு ஃபுட் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ், ஸோ எங்கேயா இருக்கட்டும், ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபுட்டை தரமாக தயாரிக்காங்களா, அந்த ஃபுட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஸோ இது எந்த மாதிரி இருக்குது, அது சேஃப்டியாக இருக்குதா, ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறது யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருடைய வேலை. ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி டெக்னாலஜிஸ் நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷன். ஸோ இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் ஸ்கூல் டீச்சராக நினச்சாலும் சரி, இல்லை காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினச்சாலும் சரி, ஸோ அதுக்கு எல்லா விதமான எல்லா கோர்ஸுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தால் நீங்கள் வந்துட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு சேஃப்டியான ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு நம்ம நிறைய டீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி முடித்தால் இருக்குது. ஸோ இதில் டீச்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது போக மிச்சம் பார்த்த நம்ம இந்த எட்டு ப்ரொஃபஷன் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி முடித்த நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ லெவன்த்து டுவெல்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, லெவன்த்து டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை காலேஜிலே நீங்கள் வந்துட்டு கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஸோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான குரூப்பு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த 9 விதமான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். ஸோ இது தவிர்த்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அது போக வர வர வீடியோக்களில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து கொடுக்க வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் கட்டாயமாக நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எல்லா சப்ஜெக்டோடைய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் துணுக்குமுட்டை கட்டாயமாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது துணுக்குமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு, அதிலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான தகவல்களை அதில் கட்டாயமாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்த கோர்சஸோடு வரேன். நன்றி.